வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எக்ஸாம், அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹீரோ மாதிரி தான். ஸோ 25 கேள்விகளுமே நம்ம ஈஸியாக நம்ம மார்க் வாங்கிடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா புக்ஸு. ஸோ அந்த புக்ஸில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் என்ன பண்ணுறாங்க, டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் பேப்பரில் ஒரு மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டாக எடுத்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம இனி வரக்கூடிய கிளாஸஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒரு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த க்வெஷ்சன்ஸ் புக்ஸில் எங்கெங்கே இருக்குது, 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கம்பைன் பண்ணி ஃபுல் கிளாஸஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஸோ இன்றைக்கி இன்ட்ரோ கிளாஸஸ் பார்த்துருவோம், அதாவது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னா எத்தனை டைப்ஸ் இருக்குது, ஸோ எப்படிலாம் க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இன்ட்ரோ கிளாஸ் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் என்ன பண்ண போகிறோன்னா புக்ஸில் எங்கெங்கே இருக்குது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் க்வெஷ்சன், ஸோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி அடுத்த கிளாஸில் பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். மீ போவா, அதாவது மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஹச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், அதை ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதே ஜிசிடி அப்படின்னு சொல்லிட்டு மீ பெரு பொது வகுத்தியை சொல்லுவோம், அதை கிரேட்டஸ்ட்டு காமன் டிவைசர் அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ மீ போவானா என்ன அப்படின்னா, இரு எண்களின் வகுத்திகளில் இருக்கக்கூடிய பொதுவான வகுத்திகளில் பெரிய வகுத்தி தான் மீ போவா. ஏன்னா ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தோணுதுங்களா, ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம சம் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக போடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் சொல்லித்தரேன். இப்போ நம்ம 16 அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 24, இது ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா மீ போவா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா 16 வகுத்திகள் என்னென்ன அப்படின்றத போட போகிறோம். ஓகே, என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 வரும், அடுத்து 2 16 வகுப்படும், அடுத்து 4 வகுப்படும், அடுத்து பார்த்தோன்னா 5 வகுப்படாது, அடுத்து என்ன வரும் நமக்கு 8 வகுப்படும், அடுத்து 16 வகுப்படும். ஓகே, நெக்ஸ்ட் 24 வகுதிகள் என்னென்ன அப்படின்றத போடலாம். ஓகே, 24 வகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை, 1 வகுப்படும், 2 வகுப்படும், 3 வகுப்படும், அடுத்து பார்த்தோன்னா என்னது 4 வகுப்படும், அடுத்து 5 வகுப்படாது, 6 வகுப்படும், அடுத்து 7 வகுப்படாது, 8, அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 12, அடுத்து 24. ஓகே, இது எல்லாமே என்னென்னா நம்ம 24 வகுத்திகள். ஓகே, இப்போது நம்ம க்வெஸ்சன் என்ன, மீ போவா அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகே, அப்போ மீ பெரு பொது வகுத்தி. ஓகே, அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், முதல்ல பொதுவாக இருக்கிறத முதல்ல எடுத்துக்குவோம். என்னென்ன பொதுவாக இருக்குது, 1 இருக்குது, ஸோ 1 இருக்குது, 2 இருக்குது, அடுத்து என்ன இருக்குது, 4 இருக்குது, ஸோ அந்த 4 எழுதிக்கிறோம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 8 இருக்குது. ஓகே, அப்போது 1, 2, 4, 8. ஓகே, 4 கிடச்சிருக்குங்களா. ஓகே, இப்போ நமக்கு என்ன இங்கே முன்னாடி இருக்குது, மீ பெரு, அப்போ மிக பெரிய பொதுவான வகுத்தி. அப்போது இந்த 4 எது பெருசு, 8. ஸோ அப்போ இதனுடைய மீ சி மீ போவா என்ன, 8, அவ்வளோதான். ஓகே, ரொம்ப ஈஸி. எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல பார்த்தோன்னா நம்ம 5ஆம் வகுப்புலேயே பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துருவோமா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, மீசீமா. மீசீமான என்னது, மீச்சிறு பொது மடங்கு, அதாவது லீஸ்ட் காமன் மல்டிப்புள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதனோட டெஃபினிஷன் பார்த்துருவோம். ஒன்றுமே இல்லை, இரு எண்களின் மடங்குகளில் இருக்கக்கூடிய பொதுவான மடங்குகளில் சிறிய மடங்கு தான் என்னென்னா மீசீமா. ஓகே, இதுக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஒன்றுமே இல்லை, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா 12,16. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு 12 மடங்குகள் என்னென்ன அப்படின்றத எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன, 12, 24, அடுத்து என்ன வரும், 36, அடுத்து 48, அடுத்து என்ன வரும் நம்ம பார்த்தோன்னா 60, அடுத்து 72, அடுத்து 84, ஸோ அந்த மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 16 கொடுத்துருக்காங்களே, ஸோ 16 மடங்குகள் எடுத்துனோன்னா என்னென்ன வரும், 16, 32, அடுத்து 48, அடுத்து 64. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கோம். ஓகே, இப்போ நமக்கு மீ சி மா. ஓகேங்களா, ஸோ அப்போது மீ சீமா கண்டுபிடிச்சோன்னா முதல்ல பொதுவானதை எடுத்துக்குவோமா, மீ சிறு பொது மடங்கு. ஸோ அப்போது பொதுவானதை நம்ம எடுத்துக்குவோம். என்னென்ன பொதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் பொதுவாக இருக்கும், ஒன்றுமே இல்லை, 48 அப்படிங்கிறது.
அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, மீசி மாங்கிறது 48. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துருவோம். பொது வகுத்தி முறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஒன்றுமே இல்லை. இதே இப்போ பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட எண்களில் வகுத்திகளை எழுதி அவற்றில் பெரிய பொது வகுத்தியை காணுதல் தான் இந்த பொது வகுத்தி முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, இந்த பொது வகுத்தி முறையை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக போடலாம். 30.42. ஓகே, இதுக்கு நம்ம பொது வகுத்தி முறை அந்த மீப்போவாக இருக்குல்ல, ஸோ அதை வச்சு தான் நம்ம போடுறோம். ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி தெரியும், 30 வச்சு எதெல்லாம் வகுக்கலாம் அப்படின்றத வச்சு பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும், 1 வகுக்கலாம், 2 வரும், 3, அடுத்து என்ன வரும் பார்த்தோன்னா 5, 6, 10, 15, 30. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 42 இருக்கா, ஸோ இப்போ 42 அதனுடைய வகுத்திகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 வரும், 2, அடுத்து பார்த்தோன்னா 3, அடுத்து 6 வரும், அடுத்து என்ன வரும், 7, 14, அடுத்து 21, அடுத்து என்ன வரும், 42. ஓகே, இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பெரிய பொது வகுத்தி அல்லது மீப்போவா அப்படிங்கிறது பார்த்தோன்னா, இப்போ காமனாக இருக்கிறது எல்லாத்துலேயுமே பார்த்துடுறோம். அடுத்து நம்ம ஈஸியாக, இப்போ நம்ம தனியாக கூட போடுறதில்ல, ஈஸியாக போடலாம். ஒன்றுமேல இதில் எது பெருசு, இதில் பாரு, பொதுவாக 1, 2, 3 இருக்குது, அதே மாதிரி 6 இருக்குது. ஸோ அப்போ இதில் இருக்கிறதுல எது பெருசு அப்படின்னு பார்த்தோன்னா 6 தான். இது ரெண்டுத்துலேயுமே பெருசாக இருக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய மீப்போவா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 6. ஓகே, நெக்ஸ்ட்டு மடங்குகள் முறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மடங்குகள் முறைனா ஒன்றுமே இல்லை, இதே மாதிரி தான். இப்போ எப்படி மீசி மாலை மடங்கை வச்சு கண்டுபிடிக்கிறோம், ஸோ அதுக்கோசரம் தான் இதை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். கொடுக்கப்பட்ட எண்களின் மடங்குகளை எழுதி அவற்றில் பொதுவான மடங்குகளில் சிறிய மடங்கை காணுதல் அப்படிங்கிறது தான் இந்த மடங்குகள் முறை. ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு இப்போ 12 எடுத்துக்கிறோம், அடுத்து 8 எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போது இதுக்கு நம்ம மடங்குகள் முறை தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ 12 மடங்குகள் என்ன, 1 வரும், அடுத்து 24 வரும், அடுத்து 36 வரும், அடுத்து 48, அடுத்து 60, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, அடுத்து பார்த்தோன்னா 8 இருக்கா. ஸோ அப்போ 8 மடங்குகள் என்னென்ன, 8, 16, 24, அடுத்து என்ன வரும், 32 வரும், அடுத்து 40, 48. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகே, இது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், இப்போ நம்ம லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது இருக்கிறதுலே வந்துட்டு காமனாக இருக்கிறதெல்லாம் முதல்ல பார்த்துருவோமா, அடுத்து லீஸ்டாக இருக்கிறது என்ன அப்படின்றத பார்ப்போமா. லீஸ்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 24 தான் இருக்கிறதுலே லீஸ்டாக ஒரு பொதுவான வேல்யூவாக இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, 24 தான் இதனுடைய மடங்குகள் முறைப்படி மீசி மார்க்கு ஆன்சராக நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். மீப்போவா மற்றும் மீசி மார்க்கு இடையே உள்ள தொடர்பு பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீசிமா ஆகியவற்றினுடைய பெருக்கர் பலன் அப்படிங்கிறது அந்த இரு எண்களின் பெருக்கர் பலனுக்கு சமமாக இருக்கும். அதாவது எல்சிஎம் மல்டிப்ளிகேஷன் ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறது இஸ் ஈக்வல் டு எக்ஸ் இன்டு ஒய். எக்ஸுங்கிறது ஒரு எண், இன்னொன்று ஒய்ங்கிறது என்னது, மற்றொரு எண். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்னா சம் டிரைவ் பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம இன்ட்ரோ கிளாஸில் பார்ட் 1 பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 இன்ட்ரோ கிளாஸில் இன்னும் ஒரு 7 விதமான டைப்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அடுத்த கிளாஸஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புக்ஸில் வந்து எந்தெந்த கொஷின் எல்சிஎம் ப்ளஸ் ஹச்சிசிஎஃப்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கிளாஸஸ் பார்த்துருவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.